Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்கு இல்லைங்களா பழைய சாதம். பழைய சாதத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு வத்தல் ரெடி பண்ணலாம். சோத்து வடைன்னு சொல்வாங்க இல்லைங்களா அதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப இந்த அளவுக்கு பழைய சாதம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம், ரெண்டு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, இந்த தேவைக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் தனியாக சேர்த்து இந்த சின்ன ஜாரில் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் ரைஸையும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, பூண்டு, வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் சாதத்தையும் பாருங்கள் ஒரு சுற்று நல்லா மிக்சி ஜாரில் போட்டு இப்படி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரு, நான் வந்து ஆயில் கவர் எடுத்திருக்கேன், நீங்கள் பால் பாக்கெட் இருந்தாலும் இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இதில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு இப்போ இதில் நம்ம இந்த அரைச்ச சோத்து வத்தல் கலவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த கோன் மாதிரி ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த சாப்பாடை. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அதில் இப்படி நம்ம முறுக்கு மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை நமக்கு அந்த மாதிரி ஷேப் வேணாம் அப்படின்னா நேராகவும் நம்ம இப்படி இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இது மாதிரி முறுக்கு பிடியில் போட்டும் புளியலாங்க. இங்கே பாருங்க, நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ முறுக்கு மாதிரி வேணாலும் ரவுண்டாக புரிஞ்சுக்கலாம், இல்லைனா இது மாதிரி நீல நீளமாகவும் இழுத்து விட்டுக்கலாம். இது மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக காஞ்சிருங்க. துணி இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தண்ணி தெளித்து எடுக்கிற மாதிரி வரும். இதுனா வந்துட்டு இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாள் வெயில்லையே இது நமக்கு காஞ்சிரும். இதில் நம்ம சேர்க்குற பூண்டு, வெங்காயம், சோம்பு, சீரகம் எல்லாமே இது காஞ்சு நம்ம வத்தலாக பொரிக்கிறப்ப ஒரு பக்கோடா சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க. இந்த வத்தலில் லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்து சில சமயம் தான் சாப்பிடுவோம், நம்ம சில சமயம் சேராது அப்படிங்கிறனால சாப்பிட மாட்டோம். ஸோ அதே மாதிரி வத்தலாக நம்ம மாற்றிட்டோம்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நம்ம காஞ்சப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் புளிஞ்சு விட்ட சோத்து வத்தலெல்லாம் வெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு நாள் முழுக்க காஞ்சாலே நமக்கு நல்லா சுக்காக காஞ்சு வந்துடும். இப்போ அடிக்கிற வெயிலில் இது காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், வடகெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் மெலிசாக போட்டதெல்லாம் காஞ்சிருச்சு. அதாவது நான் முறுக்கு பிடியில் புழிஞ்சேன் இல்லைங்களா அதெல்லாம் காஞ்சிருச்சு. நான் அந்த கவரில் புழிஞ்சது கொஞ்சம் காயில் வெயில் அந்தளவுக்கு வத்தலைங்க. இப்போ இந்த காஞ்ச வத்தலை எடுத்து நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ நான் எண்ணெயை காய வச்சிட்டேங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வத்தலை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா காய வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். அடுப்பை பாருங்கள், ரொம்ப சூப்பராக பொரிஞ்சிருக்கு. நல்லா வெயிலில் காயணுங்க, அதே சமயத்தில் எண்ணெயை நல்லா காஞ்சி பொரிக்கணும். இது பொரிக்கிறப்பவே அந்த நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகத்தோட மனம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். லெஃப்ட் ஓவர் ரைஸை வந்து நம்ம வந்துட்டு இனிமேல் வெயில் நல்லா வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஜவ்வரிசியெல்லாம் கூட சேர்க்க தேவையில்லைங்க, ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.